हेलो फ्रेंड्स, वेलकम टू एसेसरी क्रिएशन। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பராத்தா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வேக வச்சிட்டேன், வேக வச்சுட்டு பவுலில் ஆட் பண்ணிட்டேன், அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேஷரால் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப்பு அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண சீஸ் பார்த்தீங்கன்னா மொஸ்ரில்லா சீஸ், அதை நல்லா கிரேட் பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு ட்ரை மேங்கோ பவுடர் கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். பொட்டேட்டோ சீஸ் ஸ்டஃப்புக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பராத்தாவோட ஸ்டஃப் ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் 2 கப் அளவுக்கு. ஸோ அதை வந்து இப்போ 2 நிமிஷம் வரையும் திருப்பியும் பிசைஞ்சுக்கிறேன். மாவு வந்து 2 நிமிஷம் வரையும் பிசைஞ்சது பிறகு ஈக்குவல் சைஸில் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணது பிறகு ஒரு பால் சைஸில் இருக்க மாவு எடுத்துகிட்டு உருட்டிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம் திக்காகவே. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சீஸ் ஸ்டஃப்பை வந்து சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சைட்லேருந்து ஜஸ்ட் லைட்டாக ப்ளீட் மாதிரி எடுத்துகிட்டே வந்துட்டு சென்டரில் நல்லா சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டஃப் வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்தது பிறகு மேலே திருப்பியும் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணது பிறகு திருப்பி ரோல் பண்ணிக்கிறேன் மெதுவாக. பொட்டேட்டோ ஸ்டஃப் வந்து ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா ரோல் பண்ணுறது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடும். இப்போயே பார்த்திங்கன்னா நான் தேய்க்கிறது லைட்டாக வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி இருக்கணும். ஸோ இப்போ ரோல் பண்ணிட்டேன் ஒரு பராத்தாவை, அதை வந்து தவாவில் ஆட் பண்ணிக்கிறேன். தவாவில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் வந்து லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு பட்டர் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க பராத்தா குக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பீசஸை. அப்போ தான் பசங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில். பராத்தா வந்து கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பராத்தா பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச மயனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு க்ரீம் பிஸ்கட் தான் வச்சேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஃபாயிலில் வச்சு தான் நான் பராத்தா வந்து பாக்ஸில் ஆட் பண்ணேன். ஸோ அதை நல்லா கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணது பிறகு எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.